அங்கே ஒரு கேட் இருக்கு. அதுக்குள்ளே படியேறி மேலே போனால் வெட்டு குத்துன ரெண்டு பேர் இருப்பாங்க. அடக்குடக்கமாக குவார்டர் கேளு, கிடைச்சா லக்கு. அருவா வச்சிருக்கீங்க, நீங்க தானங்க வெட்டு? நான் தான் வெட்டு, 100 பேரை வெட்டியிருக்கிறேன். இவன் குத்து தெரியும், இவர் 100 பேரை குத்திருக்காரு, கரெக்டுங்களா? இல்ல இல்ல, அவன் வெட்டினதுக்கு அப்புறம் நான் குத்தாட்டம் போடுவல. போதும், வெரி பேட் டான்ஸ். உனக்கு என்ன வேணா? 2 கோட் ரம்புங்க, கேட்டு சமையல் ஒரிஜினல் கிடைக்குங்களா? முக்கியமா சுருட்ட சுருட்ட முடி வச்சுக்கிட்டு பிரின்ஸ்னு ஒருத்தன் ரூல்ஸ் பேசினானா? ஏய் என்னடி, சித்தி வீட்டில் சித்தப்பா நுழைஞ்ச மாதிரி சீட்டாடுற இடத்துல வந்து சீன் போடுறவன் யாருடா? சுரா. சுரா? டியூட், ஒரிஜினல் பேருலா? அமிதாப் பச்சன். என்ன பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரி இருக்குங்க, ஒரிஜினல் பேர் சுரா தானுங்க. விஜய் ஃபேனா? ஆமாம். சுரா பார்த்து எங்கள் ஏரியா மீனெல்லாம் சாப்பிட்றாத. அவர் உடம்பு. ஏய் என்ன வேணும்? தயவு செஞ்சு அர்ஜென்ட்டாக கக்கூஸ் வருதுன்னு எஸ்கேப் ஆயிடு. அந்த ரீசன் தான் சொல்லுங்களா, இல்லைனா டீ சாப்பிட்டு வரேன், லைட்டாக பசிக்குது, அது மாதிரி தான் சொல்லாங்களா? 2 கோட்டை ரம்முங்க. என் கோட்டைக்குள்ளே வந்து குவார்ட்டர் கேட்குறேன். இங்கே சீட்டாடினா தான் சரக்கு. ஜூது தில்லு இருக்கா? தில்லு இருக்காவா? பொள்ளாச்சி சைடு வந்து கேட்டு பாருங்க, எத்தனை காலை அடைக்கிறேன், எத்தனை ரேக்கில் அஜிச்சிருக்கேன்னு. இதுக்காக அவ்வளோ தூரம் வர முடியாதப்பா. கரெக்டு தாங்க, அந்த சைடு வந்தா அப்படி விசாரிச்சு பாருங்க. என் கூட சீட் ஆடணும். 5 சிட்டிங், ஜெயிச்சா கட்டிங், இல்ல நத்திங். நீ ஊர்ல போய் ரேக்லாவே ஓட்டலாம். ஃபிகர் உள்ள ஓடுங்கடா. இந்த ஆளுக்கு எப்படிங்க வேலை செய்றீங்க? எல்லாம் வாய கொடுத்து வாங்கி கட்டாத, உள்ள போல. முடிஞ்சதா? எக்காரணத்து கொண்டும் மார்த்தண்டம் கார்ல கீழே வெயிட் பண்றாருன்னு மட்டும் சொல்லிடுங்க. சத்தியமா சொல்ல மாட்டேங்க, மனசுக்குள்ள ஜேம்ஸ் போன் அனுப்பு இவருக்கு. மாமா 2 வருஷமா இந்த சின்ன டேபிள் விளையாடிட்டு இருக்கேன், எப்போ மாமா என்ன அந்த பெரிய டேபிள் விளையாட விட போற? முதல்ல வயசுக்கு வாடா, அப்புறம் ஆடலாம். 3 மாடு, எல்லாம் கால மாடு. புரியல? இல்லை 3 சீட்டு, அதான் 3 மாடு. மாட்டை கறந்தும் ஆடலாம், அதாவது சீட்டை பார்த்தும் ஆடலாம், சீட்டை பார்க்காமையும் ஆடலாம். சீட்டை பார்க்காம ஆடினா குருட்டாட்டம். காசு போனா ஆஃபு, வந்தா டபுள். இப்போ டோக்கனை வாங்க. அந்த செயின் பிரேஸ்லெட் கூட தள்ளி கொடுக்கலாமே. இதுங்களா பரம்பரை சொத்து, குளிக்கும் போது கூட கட்ட மாட்டாங்க. வா வா, செயின் அவுக மாட்டியா, ஜட்டி அவுகுற உனக்கு. சின்ன வயசுல உங்களுக்கு தலையில இருந்து அடிபட்டுதாங்க? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் ரூம் ஏஸ் ட்ரிபிள் ஏஸ், அது பெஸ்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட் 3 ராஜா, அப்புறம் ராணி, ஜாக்கி, ஸ்டெப்னி, இதெல்லாம். அதுவும் இல்லையா? அப்புறம் சீரீஸ் ஒரே ஜாதி, எல்லாம் பசுமாடு. அதே ஆர்டர்ல ராஜா ராணி ஜாக்கி. அதுவும் இல்லையா? ரெட்ட சீட் மொக்க, 2 மாடு. அது ஓட்டிக்கினே நீ பொள்ளாச்சிக்கு போலாம். எங்க ஊர் பசங்களுக்கு ஏபிசியே தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏ ஜாக் குயின்ஸ் தானுங்க. சொல்லி கொடுத்ததே நான் தானுங்க. பேச்சை குறைச்சிட்டு மேட்ச் ஆரம்பிங்க. யோ, நீ சீட்டு சொராவா இருக்கலாம், ஆனா நம்ம கிளப் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். அடிக்கிற ஜோக்கு சுத்தமா காமெடி இல்லைங்க. நூறு 500 என்ன பெருசு, முதல் ஆட்டமே கம்மிட்டீங்க, அதான் இவ்வளோ காசு வச்சுருக்கீங்களே. தைரியமாக ஆட வேண்டியதானுங்க, காசு இருந்தால் பத்தாதுங்க.
தில்லு வேணும். ஐநூறு. ஆயிரம். மூணு பத்து. கங்கையின் கலை மாட்டா மட்டும் தான் ஓட்டுவான்னு பார்த்தா நம்மளே சேர்த்து தோக்கிறதுக்கு எங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? மெட்ராஸ்ல யாரும் மரியாதையா கொடுக்க மாட்டானுங்க ஜெயிக்கிறவங்களுக்கு. நாலு கேம் ஆச்சுங்க, ஒரு கட்டிங்ஸ், அதுக்கு ஒன் மோர் கேம் இருக்கட்டாலே. ஒன் மோருங்களா? எங்க ஊர்லேருந்து வர கும்பல்லாம் மெட்ராஸ்ல இந்த கிளப்புக்கு போங்கடான்னு சொல்ல நினைச்சேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேங்க. டேய் மூத்திரம், இவன் ஊர்ல இருந்து எரா சொரா புறா கோல்ட் ஃபிஷ் யாரு வந்தாலும் மூக்க விரிச்சு உள்ள மூத்திரம் அடிடா. வெட்டி பேசி எதுக்குங்க? உங்களை போண்டி ஆகிட்டு தான் சர கிடைக்கும் இருக்கு. வெயிட் பண்ணு ராஜா, இந்த வந்துடுறேன். ஒரே ஒரு கேம் தான், பிளைண்ட் மேன்ஸ் கேம், குருட்டாட்டம். க்ளோஸ். எல்லாமே முருகா குத்தே அண்ணே, போய் 50,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வாடா. சரி. 50,000ங்களா? டூ மச் இல்லைங்க, அதுவும் சீட்டை பார்க்காம. இப்போ நீ ஆடுறியா இல்லையா? இல்லைங்க, ஆடலாங்க. ஆனால் கௌக்கரியா? ஏன் உன் நெஞ்சில் மஞ்சள் சோறு இல்லை? மஞ்சள் சோறுலாம் இருக்குங்க, ஆனால் 50,000 கேஷ் தான் இல்லைங்க. டியூட், 1,00,000 ரூபா வைக்கணும். குருட்டாட்டம் ஆடுறல்ல அண்ணே. வெள்ளை என் வண்டி இருக்குங்க, சேவை சேவன் சொன்னா ரத்தமே வரும். டேக் இட். நீ தூக்கி கொடுக்கறத பார்த்தா உன் வண்டி மாதிரி தெரியலையே. கையில கழுத்துலலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. ஐயோ, இது எங்க அப்பா தான் எங்க அப்பாவுக்கு போட்டதுங்க, அவருக்கு இருந்து கரெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுல நிறைய சென்டிமெண்ட் இருக்குங்க, நான் வைக்க மாட்டேன். புலி மாதிரி சவுண்ட் விட்டு புசி கேட் மாதிரி பாதுங்கிற வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லையா? யாருக்கே வெக்கமா இல்ல, வாடலாம். That's my boy. Show. Moon King. என்ன யாரும் ஏமாத்த முடியாது தெரியுமா? இந்த பாவம் உன்ன சும்மா விடாதடா, நீ செத்த நரகத்துக்கு தானே போவ. அங்க உன என்ன கடையில வர்க்கு தர போறாங்க, அத நான் சொர்க்கத்துல பாக்க தர போறேன். உன்ன மட்டும் இல்லடா, இவனே இந்தாண்டா. என்னாச்சு, குவார்டர் கிடைச்சதா? ஒரு கிடைக்கல, போண்டா எத்தனை உள்ள வாங்க. Ha 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 ha
சரோஜாதேவி பாரி சேடார் பேட் பாத்தா கோவிஸ் எல்லாம் பாரி கூலாகிறேன் சாய் டேடி எங்கே க்ளோஸ் போடு டேடி பசங்க முன்னாடி அப்படி சொல்லாதீங்க ஷையா இருக்கும் தெரியாமதா கேட்குறேன் உனக்கு எதுக்குடா கிரில் கேட்டு பச்சை குத்த ஒரு ஆள் வெட்டு குத்து ரெண்டு அதை விட என்ன யாரும் ஏமாத்த முடியாதுன்னு ஒரு பச்சை டயலாக் பச்சை டயலாக் பேச டேடிய கிஸ் பண்ணுவேன் யூ டேடி குண்டு பாய் இன்னைக்கு நம்ம பென்ஷனங்கிட்டே ஒருத்தன் ஓவரா பீல் ஆகிட்டான் ஒரு பொட்டு தங்க விடாம எல்லாத்தையும் புடிண்டார்ல நம்ம பென்ஷனை ஏய் காகா என்ன ஓவரா பாருகிறேன் கதை டேடி ஒரு கட்டிங் சாப்பிட்றீங்களா ஜில்லுன்னு இருக்கும் ஹாய் கில்ட்டி டாக் கே தி ஃபீலிங் ஆ லக்கி கிடா தி பிச்சா உனக்கு பிச்சல் தாடா பேர் வந்து பிச்சா 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 தூ எச்சா எல்லா கவரிங் நக அஞ்சு நிமிஷம் தெரியாது என் பிள்ளை ஏமாத்திரே வேண்டாம் புயலிட்டு வாங்கடா போடா டர்ட்டி டாக்ஸ் டேய் சுரா நீ முட்டு சந்தல போய் மூத்திரம் பேரத்துக்குள்ள முன்னாடி வந்து நீ பண்டா இந்த பிரின்ஸ் நீங்க வேணா இவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாங்களே உங்களுக்கு ஆடு மாடு பசு எல்லாம் பிடிக்குங்களா சிக்கன் சூப் கீமா பரோட்டா மூணு அப்புறம் ஒரு சில்லி பீஃப் சரி அனிமல்ஸ் பிடிக்கும் ஆனா உயிரோடு இல்லைங்க பரவாயில்லைங்க சோஷியல் சர்வீஸ் அதுக்கு படிப்பறிவு தேவையில்லையே சோஷியல் சர்வீஸ் நல்ல ஐடியா தான் ஆனா இங்க கூட பாரு ஒண்ணுமே பண்ண பிடிக்காதா ஒரு கட்டிங் சாப்பிட கூட பிடிக்காது ஒண்ணு மட்டும் ஜாலியா இருக்கும் விஜய் டிவில தமிழ்ல ஜாக்கி சான் படம் போட்டா பாத்துக்கிட்டே இருக்கலாம் செம வைட்டு செம காமெடி ஜாக்கி சான் படம் தமிழ் இல்லையா அத பார்த்து நான் ஜாக்கி சான் கத்தி தொடங்க போறேன் பாரமணி உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் இனி நைட்டுல சரகடினும் அதனால உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நாங்க ஐயோ அது மட்டும் வேணாம் நாளை விட்டா போதும் முடிஞ்சா என்ன நீ பேர் பிரச்சல டிராப் பண்ணிடுங்க சரமா நீ போய் கார்ல உட்காரு நாங்க பில்ல கட்டிட்டு வந்துறோம் ஏன் இப்படி பேசுற இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்கள தனியா விடக்கூடாது ரொம்ப டேஞ்சர் என்ன சொல்ல வரீங்க இந்த பொண்ணோட நம்ம சுத்தின எக்ஸ்ட்ரா டேஞ்சருங்க சொன்ன பாத்து ஏறு பொண்ணு கிட்ட எல்லாரும் பண்றீங்க கேட்ட பொண்ணுங்கடா உட்கார தனியா நைட்ல சுத்தம் எப்படிதான் ஆகும் உனக்கு சுத்தமா அறிவே இல்ல நீ மக்கள் சொல்லும் போது நான் நம்பல இப்பதான் புரியுது ஏய் என்ன மக்கள் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல எனக்கா நான் மட்டும் உன்னை காப்பாத்தல அந்த கார்காரங்க மாத்தி மாத்தி உன்னை ரேப் பண்ணிருப்பாங்க தெரியல ரேப்பா என்னையா உன்னதான் தேடிட்டு இருந்தாங்க என்னையா தேடுறாங்க அது ரேப் பண்ண யார் இவனுங்க ஐ டோன்ட் நோ ஏதோ பேரு சொன்னுங்க தார தப்பட்ட ஓட்ட ஒடசல் வெட்டு குத்து வண்டியில நிறைய கன்ஃபியூஷன் நிறைய கேள்வி வெட்டு குத்தா அவன் நம்ம பிரின்ஸ் அண்ணன் மாதிரி ஓடி அண்டல்ல யாரு பிரின்ஸ் ஆளுங்களா அவனை துரத்திட்டு நாம வந்தோம் அவன் ஏன் நம்மளை துரத்துறான் நாம ஏன் ஓடுறான் அவன் ஏன் துரத்துறான் ஆமாம்ல நம்ம தானோட சேஸ் பண்ணோம் ஏய் ஹே கன் ஏய் வள்ளிடுடா பாத்தே பாத்தே
யாருனே சொன்னாங்க சார். இப்போ அவளும் துரத்துறானா? நீ என்ன ராசி பண்ணா நம்மள யாரனா துரத்துறன போடுதா? ஏ போலீஸ் அவரை அவனை புடிச்ச அவனடா வா 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 போட போட இந்த போட இந்த போட வா 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 போட் 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 ஏ மார்த்தாண்டன் ஏ வண்டி திருப்பிடா வண்டி திருப்பிடா. என்ன சொல்ற மார்த்தாண்டனா? ஆமாடா அதே மார்த்தாண்டன். ஏ மேங்கோஸ், உங்க லைசன்ஸ் யாரா மிலிட்டரியில இருக்காங்க? என் அம்மாவோட அப்பாவோட பொண்டாட்டி, என் பாட்டி இல்ல, என் தாத்தாவோட இளைய தாத்தாவோட அக்காவோட மாமா பையன் மிலிட்டரி ஜவான். அவர் வீடு எங்கன்னு தெரியுமா? அதை ஏன் கேட்குற? இல்லை, மிலிட்ரியில் இருக்கவங்களாம் நம்ம தேசத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அண்ட் அவங்கள பார்த்தாலே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. அதுக்கு மேலே மிலிட்ரிக்காரங்க வீட்டில் நிறைய சரக்கு இருக்கும், அங்கே போனால் ஒரு குவார்டர் கூட கிடைக்காது. சே, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட உன் மண்டல குவார்டர் மேட்டர் தானடா? இவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருக்கிய சுரா, என்னை வீட்டில் இறக்கி விட்டு நீ எக்கடாவது போ. இல்லைங்க, அதெல்லாம் முடியாது. அப்போ இங்கே நிறுத்தி நான் இறங்கி போகிறேன். போங்க. அவர் பாட்டுக்கு போறாரு, நீ எங்க போறாரு? முனைக்கு போய் பஜ்ஜி சாப்பிட்டு திருப்பி வர போறாரு. கையில இருக்கிறது 200 ரூபா இருக்குது. ஆட்ட என்ன இருக்கு? ஏய் 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 ஏய், நிறுத்து 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 நிறுத்து, அந்த ஐஸ் வண்டி கிட்ட போ. இந்த மூஞ்சிங்களை பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு? சம்திங் ராங். சரக்குங்களா ஐஸ் வண்டியில? மிஸ் மார்த்தாண்டன், உங்களை என்னவோ நினைச்சனுங்க, ஆனா நீங்க என்னென்னவா இருக்கீங்க. அண்ணா கொட்டணுங்கண்ணா, எத்தனை கொட்டணம் வச்சிருக்கீங்க? பிளாக் சரக்குக்கு பிளாக் மெனு காடுங்களா? கோட்டரம் 200. அண்ணா ரெண்டு கோட்டருங்க சரக்கு, முன்னே வேணும் பாருங்க. மூணா குத்துருங்கண்ணா, 500 போடுங்கண்ணா. நண்பா கராராகிற ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் இல்லையா? என் ஜோபில காசு? ஏய், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பிரின்ஸ் டென்லயே புடிங்கிட்டியே, உங்ககிட்ட இல்லையா? அங்க நம்ம 100 அவுக்காம விட்டதே பெரிய விஷயங்க. சரோ, உங்ககிட்ட காசு இருக்கு? கையில கழுத்துல இருக்கிறத கூட கழட்டிட்டேன், எங்க அப்பா அம்மா காசு வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல. இப்ப காசு இருக்கா இல்ல? சே சார், நோ நோ, சூசைட் பண்ணிக்கிறது முன்னாடி பாக்கெட்ல 2000 வச்சிருக்க கூடாது. கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோம். கிரெடிட் கடன் கொடுப்பீங்களா? கடன் அன்பை முறிக்கும். ஹே, நமக்குள்ள அன்பு கடன் தருவே மாட்டியா? பொறுமையாரு, அடுத்த தெருல ஏடிஎம் மிஷின் இருக்கு, 5 நிமிஷத்துல கேஷ் டிரா பண்ணிட்டு வந்துடலாம். ஏடிஎம் போயிட்டு வரதுல எங்க போன அங்கேயே வந்து கொலை பண்ணுவோம். ஒண்ணு அன்பு முறிக்குமா? எடுத்தாச்சு.
நைஸா கேஷ் எடுத்துக்கிட்டு என்ன இங்க விட்டு நீ எஸ்கேப் ஆலான் பாக்குறியா? சான்ஸ் இல்ல, நான் வெளில வந்ததா கேஷ். சி, ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தா என்ன சந்தேகமா பண்றீங்க? இப்போ என்ன இது உங்களுக்கு ஓபன் பண்ண அவ்வளவுதானே? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், காடு போட்டாதான் திறக்கும். ஏய், இந்த 900 ரூபா 600. க்ளோஸா? ஏய் ஏய் சார் 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 என்ன சார் என்ன சார் சார் நீங்க இப்படி போறது அப்படி ஒரு பார்ட்டி வந்துருது சார். பார்ட்டி என்ன பார்ட்டி? எல்லாம் ரிச் பாய்ஸ் ரிச் கார்ஸ் சார். நல்ல கேஷ் பார்ட்டி. மூணு மடங்கு காசு எல்லாம் சரியா எடுத்து போறாங்க சார். சார் சார் அதான் 5 நிமிஷம் இங்கே இல்லை வந்து கொண்டுருவானல்ல. இங்கடா சார் சரக்கு வித்து போய் கூட இங்கே நிக்கிறேன் இல்ல சார். சரக்கே முடிச்சு நீங்களா இங்க சுரா? ஆசையை காட்டி ஏமாத்திட்டு ஐயா. 1000 ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஒரு சேமியா ஐஸ் கொடு. பிங்க். நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்டா? அப்போ படிக்காமல் பண்ணுற பிஸ்னஸ் கூட இருக்கு. ஆமாம், அந்த பார்ட்டி எங்கே நடக்குது? பக்கத்தில் தான், ஒரு பங்களால. கஞ்சா அடிக்கிற எழுதி போங்க. அவன இது எடுத்துக்கூட போ போ போ. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இடம் இல்லையா? என்ன ஆனாலும் சிங்கர் கிட்ட மாட்டாத. அதுக்கப்புறமா நீ சவுதிக்கு போக மாட்டேன், செய்தே ஜெயிலுக்கு தான் போவேன். நீங்க எதிர் ஒழிஞ்சிங்க. அங்கதான் எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறமா தான் வெளில வரணும். ஜாக்கிரதை. உள்ள போங்க. செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன? இந்த பெரிய சிலிண்டரை சின்ன பசங்களோட போடாத. உரசனாலும் உரசி பார்ப்பான். அந்த தீக்குச்சியோட போடு, உரசனா பத்திக்கும். சும்மா ஜாலி கரிச்சிட மாட்டீங்களே? அது நான் இல்லை, என் தோஸ்து கஜாவுக்கு தான் ஜனங்கள் எரிக்க ரொம்ப பிடிக்கும். நான் வெறும் வண்டி தான். அந்த கஜா இங்கே இல்லைல்ல. ஒரு விஷயம் கேட்குறேன், கோச்சிக்க மாட்டிங்களா? ஆ, என்ன? ஏன் என் சீட்டா? அதான் எம்ஐடி மனசாட்சி இல்லாமல் அரிஸ்டி ஐயா. மனசாட்சி இருந்துச்சு, அது செத்து போச்சு. நான் ஒரு கதை சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே. ஆ, தர்மேன் தர்மேன்னு ஒரு குருட்டு பிச்சைக்காரன். அவன் தமயந்தி தமயந்தின்னு ஒரு நாய் வளர்த்தான். அவள் தான் அவனோட ஒரே ஒரு ஆறுதல். ஒரு நாள் தமயந்தி குப்பத்தொட்டிலேருந்து ஏதோ கவ்விக்கிட்டு வந்தா. அது என்னன்னு பார்த்தா குழந்தை. அதுக்கு தண்டபாணின்னு பேர் வச்சான்.
அன்னையிலிருந்து தமயந்தியும் தண்டபாணியும் உடன்பிற வாசகோதரலாக வளர்ந்தாங்க. ஒரு நாள் தமயந்தி ரோடை கிராஸ் பண்ண பார்த்தா, அன்னைக்கு ஒரு வண்டி அவளை சடக்குன்னு மேலே ஏற்றி அவள் துடிக்க துடிக்க ரோடை கிராஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தா, மேலே 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 வண்டி மாறி மாறி ஏறி 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 கடைசியில் சின்ன பின்னமாயிட்டா. அந்த செய்தி கேட்டு தர்ம ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட் அவுட். மறுபடியும் அந்த குப்பை தொட்டி குழந்தை, ஆனால் அதே ஆயிடுச்சு. அந்த குப்பத்தொட்டி குழந்தை யார் தெரியுமா? நானே தான் முடிவு பண்ணேன். உலகத்தில் இருக்க எல்லா வண்டியும் எரிக்கணும்னு. முதல்ல தமிழ்நாட்டில், பின்னர் ஆந்திரா, அமெரிக்கான்னு உலகத்தில் இருக்க எல்லா வண்டியும் எரிப்பேன். இப்போ சொல்லு, நான் செஞ்சது தப்பா? இல்லை. உன்னை பார்த்தா கஜினி அசின் மாதிரி தெரிஞ்சுது. அதான் என் மனசில் இருக்க சோகத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு டிவிஎஸ் சாம்ப் இருக்கு, அந்த பக்கமாக போகிறப்போ வந்துருச்சுட்டு போ. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். வாழ்க்கையே ஒரு போராட்டம், அதுல அரசியல் ஒரு போர்க்களம். இந்நேரத்துல என்ன தம்பி பிரச்சனை? என் கூட மார்த்தான இருப்பார் இல்லீங்க, அவர் எஸ்ஐ சிங்கரி சப்ப மேட்டருக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. யாரு அந்த மனத்தக்காளி மாதிரி முழு முழு இருப்பானே அவனா? ஆமாங்க. ஐயோ, லாக்அப்ல அந்த மாதிரி பசங்களெல்லாம் கிரேப் பண்ணிடுவானுங்களேப்பா. என்ன தம்பி இப்படி வெள்ளாந்தியா இருக்க? நான் சொன்னா லாக்அப்ல ரெண்டு நாள் வைக்க வேண்டியவன பொழல ரெண்டு வருஷம் வச்சு வாட்டிடுவா. ஒரு குவார்டர் கொடுத்ததுக்கு என்ன லந்து பண்ணா பார்த்தல? உங்களை நம்பிதானே வந்தோம், அப்படியே அமைதியோட சொல்றீங்களா? அரசியல்வாதிக்கு அமைதி அழகில்ல. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்ல போன நினைச்சு போச்சிருவானுங்க. அரசியல்வாதிகள் இப்படிதான் பரபரப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்த்தாண்டனம் ஈட்டுறதுக்கு ஏதாவது நல்ல வழி யோசிக்கிறேன். என்ன ஐடியா? இல்ல சரோ, சூப்பர் சரோ. உன்னை இனிமே எவனா மக்குன்னு சொன்னா மண்டை மேல அடி. உன் மூளை முட்டகோஸ் மாதிரி உரிக்க உரிக்க வந்துட்டே இருக்கு. நீ மக்கு இல்ல, முட்டகோஸ். சிங்காரி மேடம், பாத்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க? நிறைய செட் அப் பண்றீங்க போல இருக்கு. புசல விசாரிச்சது போதும். மேட்டர் என்ன? உங்களை மாதிரி கட் அண்ட் ரைட்டா பேசுறீங்களே மிஸ்ஸஸ் சிங்காரி சுந்தரம். நான் ஸ்டேஷன்ல மிஸ்ஸஸ் சிங்காரி இல்ல, எஸ்ஐ சிங்காரி. உனக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணு இல்ல. அந்த சுரா மார்த்தாண்டன் ரெண்டு பேரும் கஸ்டடியில இருக்காங்களே, அவங்களை வெளியே விட்டா போதும். கஸ்டடியில தானே இருக்காங்க, நாளைக்கு பெயில் போட்டு எடுத்துக்கோ. சரி, ஒரு ஸ்மால் கிஃப்ட். உன் புருஷன் என்கிட்ட சூதாட்டத்துல தோத்த கடனை எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிடுறேன். அவங்க ரெண்டு பேர் மட்டும் என்கிட்ட அனுப்பி வச்சிரு. ஸ்டேஷன்லயே வந்து லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? சாவ் கிரேட். லேடிஸ் இந்த மரியாதையா பேசினா ரொம்பதான் பண்ற. உன் புருஷன் தலையை திருவிடுவேன். அவன் முன்னாடி நடந்து போனா பின்னாடி பாத்துக்கிட்டே போலாம். அஞ்சுன்றதுக்குள்ள ஏஞ்சி வேலை போயிடு, இல்லைன்னா ஒன்னையும் சேர்த்து அவங்களோட லாக்அப்ல போட்டுரு. ஏய் பட்ட, ஹலோ டிஎஸ்பி பிரின்ஸ். உனக்கு என்னயா பிரச்சனை? லாக்அப்ல இருந்து ரெண்டு பாய்ஸ் வேணும். இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குற? டேக் இட். யோ, உன்கிட்ட பர்மிஷன் நான் கேட்டேன். எஸ்ஐ சிங்காரி ஏரியா. அது சிங்காரியா? அது கரையறான பார்ட்டியாச்ச, லேஸ்ல மடியாத. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? கொட்டையில அதை திராட்சை பழத்தை பறிச்சு சாப்பிடு. ஒரு ஐடியா பண்றேன். ஃபோன் பண்ணி அவசரமா பந்தோஸ்ன்னு அவளை வர வச்சிடறேன். அவ எஜிட் ஆன உடனே ஏட்ட கரெக்ட் பண்ணிடு. ஓகே. ஹலோ. என்ன எஸ்ஐ ஆகணுமா? வீட்டு பக்கமா? டேய் மாத்தாண்டா, டேய் மாத்தாண்டா, மாத்தாண்டா,
அமைதி அமைதி. ஒரு முக்கியமான அறிக்கை. பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, நாளை நடக்கிறக்கும் இடைத்தேர்தலில் எனக்கு சாதகமாக வாக்களிக்க இருக்கும் எனது உடன்பிறவா சகோதரர்களை, எனது இளம் சிங்கங்களை வாக்களிக்க விடாமல் பொய்கேஸ் போட்டு உள்ளே தள்ளியிருக்கும் அனைத்து கட்சியின் சதியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏய் மாத்தாண்டா, எனது இளம் சிங்கங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பேசும் விரதம் இருக்கப் போகிறேன். அவர்களை விடுதலை செய்யும் வரை பேசுவேன், பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். மாத்தாண்டா, ஏழு வருஷம் ஆனாலும் இன்னும் உருண்டு திரண்டு செவ செவன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கையா? பிரின்ஸ், குண்டு தரடா, கிளி பதறதே. Are you there? Sura! Matanan, can you hear me? Where are you? Check, check. Where are you? Matanan! Why do you know what I'm talking about? Sura! Go to the bar. Go to the bar. Hey, Sura! What are you doing? Quarterly company, that's why you're going to go. Do swear. Hey, you're going to go. I'm going to go. டேய் சுரா, ஹேய் நானே போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், பிரச்சனை ஆயிடும். சுரா வாங்க வாங்க வாங்க. ரிச்சோ ரிச்சோ, என்ன பண்றீங்க? தங்கமணி, தீக்குச்சி, தப்பிச்சு போ, தப்பிச்சு போ. வா வா வா. அறுவது சினம், பதமான கருத்துக்களை பக்குவமாக. இவங்க வண்டி வண்டி கொளுத்துறானுங்க. ஆமா, ஆனா அவன் செஞ்ச தப்பு இல்ல. வா வா. ஐயோ, அதுக்குள்ள உங்களை கிரேப் பண்ணிட்டாங்களா? டேய் சுரா, இவட நாயர், இவட சுரா. சுரா, ஏர்போர்ட் இவட, அவட இல்ல. இன்னும் ஃப்ளைட்டுக்கு 2 hours தான் உண்டு. நாயர், பைலட் சொல்லி இதெல்லாம் துண்டு கிண்டு போட்டு வைக்க சொல்லுங்க. இதோ வந்துடும். பிராந்தன், ஃப்ளைட்ல துண்டு போட்டு பிடிக்கான்னு பறையன்ல. நிஜமாலேயே என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா சுரா? இப்போதானே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. பேசிய சொதப்படாதீங்க. எனக்கு தெரியும், என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிரும்னு. உங்கள் அக்கா கூட இப்படி தான், பிகினிங்கில் ரொம்ப முரண்டு பிடிச்சா, அதுக்கப்புறமா என் கூட அப்படி இப்படின்னு ஜாலி. சும்மா லபலும் பேசாமல் கோட்டடுங்க, டைம் ஆச்சு. கோட்ரா, அதான் போலீஸ்காரங்க எடுத்து அடிச்சிட்டாங்களே. என்ன சொல்கிறீங்க? போலீஸ் தச்சிட்டாங்களா? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்ற சும்மாங்களா? குவார்டருக்காக தான் என்னை காப்பாத்தினியா சுரா? என்னங்க இது, என்னங்க லொக்கேஷன்? அது ஒரு பெரிய கதை. அந்த பில்டிங் கிங்கோடையது. அவன் கிளப் அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்கே போய் கிங்கோட ஆடின எவனுமே அவனை ஜெயிச்சதில்லை. என்னங்க சொல்கிறீங்க, கிங் இது வரைக்கும் ஒரு தடவை கூட தத்து இல்லைங்க. கிங்கு கிங்கு தானே சொல்கிறீங்க. அப்படி பேரும் புகழோடு இருந்த கிங் டென்னுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம் சிங்கம் என்ட்ரி. சிங்கம் ஃபர்ஸ்ட்ல தோத்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனா விடவே இல்லை. வீடு, நிலம், தோட்டம், துறவு எல்லாத்தையும் வச்சு 47 மணி நேரம் கண் சிமிட்டாம கோவப்படாம காரியமே குறியா ஆடிச்சு. கிங்கு விண்ணு மேல விண்ணு. சற்றும் தளராத சிங்கத்தை பார்த்து ராசி தேவதை 48வது மணி நேரம் இடம் மாறிச்சு. அங்கிருந்து சிங்கம் விட்டதெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிடிச்சு, அதுக்கும் மேல 50 லட்சம். அதிர்ச்சியில் கிங்கு மயங்கி விழுந்துட்டான். என்னங்க, கிங்கு நினச்சி அந்த சாமியார் மாதிரி அந்த சிங்கத்தையும் துரத்தி கொண்டு இருக்கலாமே? அது முடியாதே. ஏன்னா சிங்கம் தோக்கலை, ஏமாத்தலை, எந்திரிச்சு ஓடலை. மயங்கி விழுந்த கிங் இந்த பில்டிங்கையே மூடிட்டு அந்த சிங்கம் எப்போவாவது வருமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். வாவ், வீரமும் வைராக்கியமும் நிறைஞ்ச தமிழ் கதை. சீட் ஆடுறதுக்கு படிக்கணுமா? அப்போ அந்த சிங்கக்குட்டி இவ்வளவு நேரம் உங்களே நீங்க சிங்கம் சிங்கம் சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லைங்க? இல்லையே. நீங்க ஜெயிச்ச அந்த 50 லட்சம் எங்கீங்க? பேங்க்ல குட்டி போட்டு இருக்கு. ஏன் பதட்டப்படுற?
அந்த 1,00,000 ரூபாயை காலில் கொண்டாந்து தரேன். 1,00,000 ரூபாய் வச்சு இதை முடிய கூட சுட்ட முடியாதுரா. இது மணி பிரச்சனை இல்லை, மான பிரச்சனை. உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. ஏப்பா உனக்கு எதனா வெட்டினா இந்த நகத்தை வெட்டிக்கப்பா. ஏய் சரி இதே சேர்த்து வெடிக்கப்பா. என்ன நக்கலா? என் காலில் இதை சேர்த்து வெடிக்கோ. உனகத்தை வச்சு நான் நாக்கா அழிப்பேன். உன்னே கொய்ய வெட்டா. ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சவுதி போறேன், அங்க பொண்ணுங்களை பார்த்தாலே வெட்டிடுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கீழ போ. 6 மாசம் சவுதி இல்ல, என் கைதா எனக்கு முக்கியம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏய் கிங் வர, கிங் வர. ஏய் பிச்சை, இது என்ன கிளப்பா கசாப் கடையா? வெட்ற குத்துறே சொல்லிட்டு அவட விடுறா இடியட். காட்டு பையன் மார்த்தாண்டன் கிங். முடி கருகருன்னு இருக்கும், ஆனா இதே ட்ரெஸ் நீ கொடுதான். எங்க பாப்பா மாதிரி இருந்தேன், இப்ப பழுத்த பீப்ப மாறிக்கிறேயா? ஒரு கேம், ஒரு வின்னர். நான் ஜெயிச்சிட்டனா நீ என் கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போன புகழ் பேர் பணம் எல்லாம். நீ ஜெயிச்சிட்டனா பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு 1,00,000 ரூபாய் பணம் கழிச்சிடுறேன். இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதென்ன பொங்க இருக்குங்க, நீங்க ஜெயிச்சா 50,00,000, நாங்க ஜெயிச்சா 1,00,000மா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஐய் உனக்கு உன் கை வேணுமா வேணாமா? ஒரு கே, ஐயோ அதுல திறமை இல்லையே, வெறும் லக்கு தானே. நீ கிளாடி, நானும் கிளாடி, நம்ம ரெண்டு பேர் திறமை ஈக்குவல். மிச்சம் இருக்கிறதுனா லக். ஆடலாமா? ஓகே. இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. மின்னல் மின்னுச்சுன்னா மழை பெய்யும். மழை பெஞ்சா சீட்டு நனையும். சீட்டு நனையாது, ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப். ஆனா எங்க அப்பா வாட்டர் ப்ரூஃப் இல்லை. நமக்கு மொக்க காடு, அந்த ஒயிட் டாப்பாக்கு நம்மளோட மொக்க காடு. மொக்க ஜெயிச்சிட்டோம். யூ ஆர் எ லக்கி பாய். நாயர், ஹலோ சொல்லுங்க நாயர். மோனே ஏர்போர்ட் வந்தில்லே, இன்னும் குறைச்சிட்டே தான் உண்டு. ஏர்போர்ட் வாசல் தானே இருக்கோம். நின்ற பாக்ஸ் எல்லாம் செக் செய்தோ, சீக்கிரமாயிட்டு வா. ஆ வந்துரும் வந்துரும். கடைசி ஆசை நிறைவேறாம போகுது, அதான் ரொம்ப ட்ரை பண்ணா. சாரியா, உலகம் நிறைந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
உலகம் பிறந்தது எனக்காக.